ஊருங்களில் பனை மரம் நிறைய இருக்குது அதில் நொங்கு சாப்பிட்றோம் கிழங்கு போட்டு சாப்பிட்றோம் வீடு கட்டுறோம் மாவுளி சுற்றுறோம் ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு இது எப்படி பயன்படுத்துன்றத வாங்க பார்க்கலாம் சுமாராக ஒரு ஐம்பது பனம்பழங்களை தரமானதாக இருக்கணும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொட்டையை உடைச்சி எடுக்கணும் அப்போது பழத்தில் பூச்சிகளோ புழுக்களோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த பழத்தை உடைச்ச பழத்தை ஒரு பேரலில் கொண்டு வந்து போட்டு வைங்க அதன் பிறகு பதினஞ்சு நாள் பழைய கோமியம் ஒரு முப்பது லிட்டர் எடுத்து வந்து அதில் பேரலில் ஊற்றுங்க அப்படி ஊற்றும்போது பொங்கி வரும் அந்த நுறச்சிக்கிட்டு பொங்கிட்டு வரும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து அதை ஒரு முறை கலக்கி விடுங்க அதன் பிறகு அதை மூடிடுங்க இப்போ நாம் என்ன பண்ணோன்னாக்கா இருபத்தோரு நாளைக்கு தினம் ஒரு முறை பத்து சுற்று இடம் இருந்து வளமாக சுற்றிக்கிட்டு வரணும் அந்த டைமில் கொசுவோ பூச்சிகளோ அது உள்ள போகாமல் பாதுகாக்கணும் இருபத்தோராவது நாள் கரைசல் தயார் அதை வடிகட்டி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணால் ஆறு மாதம் வரைக்கும் இந்த கரைசலை முந்நூறு எம்எல் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நெற்பயிர்களுக்கும் காய்கறி செடிகளுக்கு பூ பூச்செடிகளுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்து நல்ல திருச்சியான காய்கறிகளும் பளபளப்பாகவும் செடி வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் பூச்சி வரைட்டியாகவும் பயன்படும் பயிர் ஊக்கியாகவும் பயன்படும் இயற்கையையும் இயற்கை விவசாயத்தையும் காக்க பனை வளர்ப்போம் பலன் பெறுவோம்